ரசிச்சு ருசிச்சு சமைக்க நம்ம தோழிஸ் கிச்சன் இருக்குது. இனி தெரியலைங்கிற கவலை உங்களுக்கு எதுக்கு? வெல்கம் டு தோழிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான உடச்ச கடலை பர்பி. உடச்சி தொளி நீக்கப்பட்ட வறுத்த நிலக்கடலை ஒரு கப்பு தலை தட்டுறாப்பில் எடுத்திருக்கேன். இதுக்கு முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த நிலக்கடலை வறுத்த நிலக்கடலைனா கூட எப்போவுமே நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வறுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த மாய்ச்சர் எல்லாமே போகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இன்றைக்கி என்ன தான் நம்மளோட குழந்தைங்க சாக்லேட்டோட மோகத்தில் இருந்தால் கூட, நம்ம வந்து அந்த காலத்தில் அதுவும் 80s 90s் கிட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா பர்பீஸ் வகைகள் தான். அதுவும் எஸ்பெஷலி இந்த உடச்ச கடலை பர்பீஸ்க்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸாகவே இருப்பாங்க. அதுவும் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான். ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ கடலை நல்லா பதமாக வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறுறதுக்கு டைம் கொடுத்துக்கலாம். அதோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து 1/2 திரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறகுறன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, சிலருக்கு வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஏலக்காய் தூள் இதில் போட்டுட்டு திரும்பியும் பல்ஸ் மோட்டில் ஒரு 2 சுற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா பிறுபிறுங்கிற மாதிரி நமக்கு இப்போ நிலக்கடலை பவுடர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாகு கச்சுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கனால 1/4 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதை அப்படியே அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்து, பட்டர் ஷீட் வந்து நல்லா லெங்க்தியாக இருக்கிறனால இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதில் ஒரே ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சோண்டு நெய் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக தடவிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு அரிசி மாவு தூவிட்டு அதை அப்படியே எடுத்து விட்டுருங்க. பட்டர் ஷீட்டை ரெடி பண்ணிக்கிட்டே சைட் பை சைடாக இதையும் கலரி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ பதம் பார்த்திங்கன்னா அந்த பாகுவை அப்படி ஸ்பூனில் எடுக்கும்போது முத்து முத்தாக அப்படி நின்று விழணும். சேம் டைம் இந்த மாதிரி விரலில் எடுத்து செக் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதத்துலேருந்து 2வது கம்பி பதத்துக்கு மாறுற ஸ்டேஜில் இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம திரிச்சு வச்சுருக்க அந்த பொடியும் இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அந்த பொடி போட்ட உடனே பார்த்திங்கன்னா கை விடாமல் ஸ்பீடாக கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது வந்து படக்குன்னு இறுகிரும், இல்லைன்னா வறண்டு போக ஆரம்பிச்சிரும். இந்த மாவு போடுறதும் அந்த கலர்றது பார்த்திங்கன்னா அப்படி டக்கு டக்குன்னு சொடக்கூடுற டயத்தில் அப்படி ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஈவனாக எல்லாம் ஒன்று திரண்டு வர்றப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கி பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு மேலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு பட்டர் ஷீட்டையும் போட்டு இந்த மாதிரி பூரி கட்டை இருக்கும் பார்த்திங்களா, அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா அப்படி ஈவனாக ஒன்று போல் அப்படி உருட்டி விட்டுக்கோங்க. சப்பாத்தியிலேருந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கட்டும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பீஸா கட்டுறையோ இல்லைன்னா கத்தியை வச்சு உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடனே கட் பண்ணல அப்படின்னா அது வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். சேம் டைம் உடஞ்சிரவும் செஞ்சிரும். 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி செட் ஆயிருக்கும். அப்படி கத்திய வச்சு அப்படி லைட்டாக அப்படி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பீசஸ் வந்து உடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உடச்ச கடலை பர்பி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழிஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.